வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நாள் புது புது ப்ராடக்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இதில் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறையா மாடல்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வியூவர்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் வந்து இந்த மாடல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் ஒரு மாடல் தான் போட்டிருக்கேன், இன்னும் மாடல்ஸ்லாம் நீங்கள் போடணும், எனக்கு அடுத்த மாடல் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களுக்காகத்தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட், ஸ்ட்ரீட் லைட்டு. ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ரீட் லைட்டு. இது நீங்கள் அலுமினியம் மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, இது அலுமினியம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். நீங்கள் எந்த டிகிரியில் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் காட்டுறேன் இப்போ பாருங்கள். ஸோ லேசாக இதை ஸ்குருவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிகிரியில் வேணாலும் இப்போ வச்சுக்கலாம். பார்த்தீங்க இல்லையா, இதை இப்படி, அதாவது இதை சுவத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த டைரெக்ஷனையும் பண்ணிக்கலாம், அல்லது இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த டைரெக்ஷனையும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைரெக்ஷனில் வேணால் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மேலே ஏற்றியும் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இது இங்கே மூமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இங்கே இது இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, பவர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ஒரு மாடலு, இதுக்கு அடுத்து ஒரு டைப்பு, இதுக்கு அடுத்த டைப்பு. இந்த மாதிரி மூணு டைப்பாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த நீங்கள் வச்சுக்கலாம். இது ஃபில்லி வந்து ஆட்டோமேட்டிக்கு, இதை சார்ஜ் பண்ணக்கூடியது. இதுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க, பேனல் எவ்வளவு நீளமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா. ஏன்னா இது வாட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது வந்து லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே எரியும். ஸோ இதை வந்து நீங்கள் கையிலேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ரிமோட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த ரிமோட்லேயே வந்து இந்த மூணு மாடல் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் பார்க்குறீங்களா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த ரிமோட்டும் உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. பார்க்க சூப்பர் ப்ராடக்ட் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல் நைட்டை எரியும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இது ஃபுல் நைட்டை எரியதுக்கான இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா சிலர் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்னஸ் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டைம் கம்மியாகும். எந்த அளவுக்கு கம்மியாக உங்களுக்கு ப்ரைட்னஸ் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டைமிங் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்மியான ப்ரைட்னஸில் வச்சுட்டு நம்ம நீங்கள் யாராவது போகும்போதோ வரும்போதோ நீங்கள் வந்து நல்லா ப்ரைட்னஸ் இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா டைம் நல்லா நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா இதோட ப்ராடக்ட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமே வந்து உங்களுக்கு ஒரு 1600 ஒரு 800 தான் உங்களுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்கள் வந்து நீங்கள் இந்த 1700 நீங்கள் அதுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு 20-30 நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இது குறைஞ்சது ஒரு 5-10 வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வயர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், இல்லை யாரும் இது பூச்சி படையை வரந்தால் தெரிய மாட்டேது அப்படின்ற இடங்கள்லாம் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 6-7 நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நைட்டு 10-11 வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615 ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். இதை பற்றி உங்களுக்கு முழு வீடியோ, அதாவது இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பிரைஸ் வந்து நெகோசியேஷன் கேட்குறீங்க நிறைய பேர், அதாவது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கினோம்னாக்கா அதுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க, இல்லை ஒரு நிறைய பீஸ் வாங்கினா அதுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க. அது உண்மை தான் சார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்குறவங்களுக்கு வந்து டீலர் ப்ரைஸில் நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்கலாம் பட் மற்ற கடையை விட நம்மகிட்ட கம்மியாக வாங்கலாம். அதே நேரங்களில் டீலருக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறோமோ அந்த ப்ரைஸ் வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்குறதுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் கம்மியாக கொடுப்போம். ஸோ அதே நேரத்தில் கம்மியாகவும் கொடுக்குறோம். அது டீலர்ஸ் வந்து நிறையா வாங்குறாங்க, அதனால 50 100 எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கக்கூடிய ப்ரைஸும் வந்து நம்ம கொடுக்க முடியாது. நிறையா கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க உங்ககிட்ட வாங்குறது நல்லா சேல் ஆகுது பரவாயில்ல உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஷாப்பில் வந்து புது புது ஐட்டமாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கோ நீங்கள் வாங்க. நீங்கள் சம்டைம் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க சார் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்க எடுக்க, தயவுசு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. நீங்கள் அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க
100% உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா எல்லாமே இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா போன் பண்ணும்போது எடுக்க முடியாது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால்ஸ் இது பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு சம்டைம் எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, மீண்டும் நாளை புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.